வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்குது ரியாக்டில். ஸோ நம்ம அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சைல்டுலேருந்து, இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பேரண்டில் வந்து அந்த பட்டன் வச்சுருக்கேன், ஆனால் சைல்டில் தான் என்னோடய இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் சைல்டில் உள்ளது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது வந்துட்டு அந்த சைல்ட் காம்போனன்ட் டு பேரண்ட் காம்போனன்ட் நடக்குதுல்ல, ஸோ பேரண்ட் டு சைல்டுனா நம்ம வந்து ப்ராப் பாஸ் பண்ணுவோம், இல்லை யூஸ் கண்டெக்ஸ்ட் அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கான கோடு என்ன அப்படின்றது தான் வந்து இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில். அங்கே தான் வந்து அந்த ஹூக் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணுறது என்ன இதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேரண்ட் காம்போனன்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சைல்டு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து உள்ளே எதுவுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே வந்து டிவ் சைல்டு, அதே மாதிரி பேரண்ட்டு உள்ளே வந்து எதுவுமே இல்லை, அந்த டிவுக்குள்ளே பேரண்ட் காம்போனன்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பேரண்ட் காம்போனன்ட்டை நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேரண்ட் காம்போனன்ட்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டு காம்போனன்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி விடணும். ஸோ நான் அந்த பேரண்ட்டுன்றதை தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு சைல்ட் காம்போனன்ட்டுன்றதை வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டு நான் வந்து இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து எனக்கு சைல்டுன்றது மட்டும் வரும். நம்ம இங்கே பேரண்ட்டுன்றதை ஷோ பண்ணுவோம் அப்படின்னா சும்மா பேரண்ட்டுன்ற மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பேரண்ட்டில் வந்து என்னோட கோடு எழுதுறது தான். அப்புறம் தான் நான் வந்து சைல்டில் வந்து பண்ணும் போது உங்களுக்கு என்ன எதுன்றது ஃபுல்லுமே வந்து புரியும். இப்போ நமக்கு இந்த ஆப் டாட் ஜேஸ் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு இம்போர்ட்டுக்கு தான். ஸோ நான் அந்த ஆப் டாட் ஜேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பேரண்ட் காம்போனண்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ பேரண்ட் காம்போனண்ட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு இன்புட் தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த இன்புட்டுக்கு வந்து நான் என்ன, எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ நான் அந்த இன்புட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சைல்டில் வந்துட்டு ஒரு இன்புட்டை மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இங்கே நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் இந்த இன்புட்டை இது வந்து வந்துருச்சு, இன்புட் பாக்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ தான் நமக்கு சைல்டில் வந்துட்டு இப்போதைக்கு தேவையான விஷயங்கள். ஸோ நான் வந்து அதை போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று வைக்கணும்ல. ஸோ நான் இங்கேருந்து பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த சைல்டு காம்போனண்ட்டில் வேலை நடக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஆன் கிளிக் வைக்கணும். ஸோ நம்ம பட்டன்னாலே நமக்கு வந்து ஆன் கிளிக் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் கிளிக்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்ற மாதிரி, ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுக்கு நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக்ன்றதை வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷனாக தான் வந்து எழுதுறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கணும், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. நம்ம இந்த டியூட்டோரியல் ஃபுல்லுமே வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து போகிறோம். சரி ஓகே, இப்போ ஹேண்டில் கிளிக் வச்சாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் கிளிக்கில் என்ன நடக்கணும், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் ரெஃப்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ யூஸ் ரெஃப் வந்து டேரெக்டாக வந்து டாமை மியூட்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால நம்ம வந்துட்டு இந்த யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இந்த இடத்துலையும் வந்துட்டு நமக்கு யூஸ் ரெஃப் தேவைப்படுற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏன்னா நான் டேரெக்டாக வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆகணும், ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ரெஃபை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணும். யூஸ் ரெஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இன்புட் இன்புட் தானே வைக்க போகிறேன். ஸோ நான் இன்புட் ரெஃப்ன்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு நேமு வச்சுட்டு யூஸ் ரெஃப் வந்து இங்கே வந்து கொடுத்துறேன். ஸோ யூஸ் ரெஃப் போட்டு இம்போர்ட் பண்ணிட வேண்டியதான், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ் ரெஃப்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கலாம், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து இன்புட் ரெஃப் வந்து கொடுத்துட்டேன்ல. ஸோ இதில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மலாக எப்போதும் பண்ணுற மாதிரி தான், இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட். இங்கே நம்ம வந்துட்டு என்ன நினப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூன்றது நினப்போம். ஆனால் அதான் கிடையாது, இங்கே இல்லை இந்த வேல்யூ, இல்லை ஃபோக்கஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நடப்போம். ஸோ இந்த இடத்துல ஆனால் ஃபோக்கஸ்ன்றது இங்கே நடக்கக்கூடாது, எனக்கு வந்து யூஸ் அந்த சைல்ட் காம்போனண்ட்ல வேணும். அது இங்கே தான் நம்ம வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் வந்து வரப்போகுது. ஸோ நான் இப்போதைக்கு அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே எனக்கு வந்து எரர்ன்றது வரும். ஸோ ஃபோக்கஸ்ன்றது இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ஹேண்டில் கிளிக்கில் வந்துட்டு ஒரு அலர்ட் மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கிளிக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வரணும். ஸோ நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது, உள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் நடக்கலை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேரண்ட்ன்றதையும் தூக்கிடலாம். ஸோ நம்ம இப்போ நேராக வந்து சைல்ட் காம்போனண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ சைல்ட் காம்போனண்ட்டுக்கு போகும்போது இந்த ரெஃப்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இதுக்காக தான் அதை வச்சிருந்தேன் ரெஃப்ல சொல்லாமல். ஸோ இதில் வந்து ரியாக்ட் ஃபார்வர்ட் ரெஃப்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்க என்னன்னா இந்த யூஸ் ரெஃப்ல எனக்கு இங்கிருந்து அந்த வேல்யூ அங்க சென்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ரெஃப் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதை வந்து நார்மல் ஃபங்க்ஷனாக வந்து எழுதியிருக்கேன், இதே வந்துட்டு என்னால் வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎஃப்சின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து வரும். ஆர்ஏஎஃப்சின்னு போட்டோம்னா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனாக வரும், சாரி ரியாக்ட் நார்மல் ஃபங்க்ஷனாக வந்து வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து இதை ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து இதை மாற்றியாச்சு. ஸோ இதை மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ரியாக்ட்ன்றது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ரியாக்ட் டாட் ஃபார்வர்ட் ரெஃப் அப்படின்ற மாதிரி நான் டாட்டை கொடுத்து ஃபார்வர்டுன்னு போட ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உள்ளுக்குள்ள வந்துட்டு எனக்கு இதை வந்து இதை இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறது எங்கே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ரிட்டர்ன் முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ ஓகே, இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணணும். என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு ரெஃப் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ரெஃப் ஏன் க்ரியேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இங்கேயே வந்துட்டு நான் அதே இன்புட் ரெஃப்ன்ற மாதிரியே வந்து வச்சுட்டேன். ஸோ யூஸ் ரெஃப்ன்றது வந்து கொடுக்கலாம். ஸோ இன்புட் ரெஃப்னு இங்கேயே வைக்கிறீங்களே ப்ரோ, அங்கேயும் வைக்கிறீங்க, இது வந்து கிளாஸ் ஆகிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகாது. அது ஏன் ஆகாது அப்படின்றத வந்து நம்ம பிளாக் ஸ்கோப்பு இந்த வேரியபிள்ஸ் லெட்டு கான்ஸ்டன்ட்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் ஃபுல்லுத்தையுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டேக் வந்து நான் வந்து வைக்கணும். ஸோ ஏன் வைக்கணும், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த பேரண்ட்லேருந்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து இங்கே என்ன ரெண்டர் ஆகணும் இந்த சைல்ட் காம்பனண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ரெஃப் தான். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெஃப் வந்து வச்சிடறேன். ஸோ ரெஃப் வந்து இன்புட் ரெஃபாக வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து மறுபடியும் வந்து எல்லாம் பழைய மாதிரி வந்துச்சு. ஃபோக்கஸ் கொடுத்தோன்னா மறுபடியும் போனால் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ ஓகே, இதை எப்படி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் வந்து வருது. ஸோ பட்டன் பேரண்ட்ல இருக்கு, ஸோ சைல்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்புட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் அந்த பேரண்ட்டில் கிளிக் பண்ணுற பட்டனுக்கு நடக்கிற வேலை சைல்டில் வந்து எனக்கு நடக்கணும். சரி ஓகே, இதை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்துட்டு யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டிலோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஸோ யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி தாங்க. ஸோ வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வரும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி விடணும். எங்கேருந்து எந்த எங்கேருந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணல. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிடணும் சைல் காம்பனண்ட்டுக்கு. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபை வந்து பாஸ் பண்ணி விடணும். என்ன ரெஃப் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த இன்புட் ரெஃபை வந்து பாஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த இன்புட் ரெஃபை வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இந்த ஃபார்வர்ட் ரெஃப்லேருந்து வரும். எனக்கு என்னென்ன அந்த ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ராப்ஸு, இன்னொன்று வந்து ரெஃப். ஸோ ப்ராப்ஸு, இன்னொன்று வந்து ரெஃப். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் அங்கேருந்து பாஸ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸை இங்கே வந்து போட்டுறேன். ஸோ ரெஃபரன்ஸை போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஃபோக்கஸ் இன்புட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்னோடனே நம்ம வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ எழுதி வச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே இந்த இன்புட் ரெஃப் இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரெஃபரன்ஸை எடுத்து இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் நம்ம வந்து அங்கே வந்து ஃபோக்கஸ் கொடுத்தப்போ எரர் எடுத்துச்சுல. ஸோ இங்கே இந்த ஃபோக்கஸை இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்தோன்னா இது வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன எரர் அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டட் அன் அசைன்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்ணுறேன். சரி ஓகே, எனக்கு அப்பயும் வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக பார்த்துலாம். ஸோ இந்த இடத்துல ஃபார்வர்ட் ரெஃப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ அது தூக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி ஓகே இந்த இடத்துல நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டனாலே எனக்கு வந்து மறுபடியும் வந்து இது வந்துடும். ஸோ இந்த சின்டாக்ஸில் வந்து கவனமாக வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஓப்பன் பண்ணி தான் அந்த டேரக்ட் ரிட்டர்ன் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ்ன்ற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த பேரண்ட் காம்போனண்ட்டில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் ஃபோக்கஸ் இன்புட்டுன்னு சொல்லிட்டு.
ஸோ நான் இங்கே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒரே நிமிஷம், இப்போ நான் இங்கே வந்து டேரெக்டாக இப்போ ஃபோக்கஸ்ன்றதே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அலர்ட்டை தூக்கலாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன், எல்லாமே நமக்கு வந்து அப்டேட்டாக இருக்குது. ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் ஃபோக்கஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்றது நமக்கு தெளிவாக வந்து எரர் அடிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபோக்கஸ் இன்புட்ன்ற இதை மட்டும் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் மாற்றி விட்டால் போதும். ஏன் நான் மாற்றி விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் ரெஃப்ல யூஸ் பண்ணும்போது நான் இங்கே வந்து சைல்டுலேருந்து பேரண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நான் இந்த யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில் போட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வேறு எழுதியிருக்கேன், அந்த ஃபோக்கஸ் இன்புட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே கால் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் வந்து இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் ஃபோக்கஸ்ன்றதை இங்கேயே நம்ம வந்து அந்த இன்புட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதே தான் வந்து இங்கே நடக்குது. நான் இப்போ ஃபோக்கஸ் இன்புட் பட்டன் அப்படின்னு கொடுத்தேன், எனக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டிலோட ஒரு பர்பஸ் இல்லை யூஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சைல்டு டு பேரண்ட் வந்துட்டு அதோட பேரண்ட்டுக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த டேட்டாவை வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ இதில் கொஞ்சம் வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்கிறதுல, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல எங்கேயும் யூஸே பண்ண மாட்டாங்க. பட் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.